அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் அண்ட் ஜூனியர், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், அவங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுதுல. அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். மேலும் வந்து நம்ம ஹால் டிக்கெட்டோட என்னென்ன எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடியே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்படின்றது வந்து 16/10/2022 வந்து நடக்குது அப்படின்னு முன்னாடியே நமக்கு தெரியும். அதுக்கான ஹால் டிக்கெட்டும் எல்லாருமே நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. எடுத்து வைக்காதவங்க வந்து இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. ஹால் டிக்கெட்டில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அதாவது எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து காலையில் வந்து 9 to 12 வரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 9:30 to 12 வரையும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாளைக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து 9 மணிக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் பை 9 AM டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ். அதே மாட்டம் வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டும் வந்து 10 மணிக்கு அண்டர் எனி சர்கம்ஃபரன்ஸ் ஆஃப்டர் 10 மணிக்கு 10 மணிக்கு மேலே வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து 9 மணிக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சில பேர்லாம் 8 மணி 8:30 போயிடுறாங்க, இட்ஸ் கூட்டு. அதே நேரத்தில் வந்து எக்ஸாம் வெனு ஹால் வந்து தெரியாதவங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்க, ஏன்னா வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வெனு இல்லாமல் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து காலையில் போய் பார்த்துக்கலாமே, அங்கே தானே பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் எதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அதை முன்னாடியே வந்து பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து முன்னாடியே வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் நம்மளால் போக முடியலன்னாலும் நம்மளால் வந்து நாளைக்கு காலையில் வந்து புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டான டயத்துக்கு வந்து அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிடுவோமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து எந்த ஒரு இதுலேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டையும் மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து கவனமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணுங்கள். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் வந்து ஃபில் பண்ணுங்கள், தெரியாததை வந்து பிளாங்காக விடுங்க. அதாவது ஒரு நேம் ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்குது, இது என்னன்னே தெரியலே அப்படின்னா வந்து பிளாங்காக விட்டுங்க. அவங்க வந்த இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்கள்ல, அவங்க வரும்போது அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் தனியாக ஃபில் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாஸ்க் போட்டுட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சானிடைசர் அப்படின்றதையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டோட வந்து வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இன் ஒரிஜினல், ஒரிஜினலோட வந்து கொண்டு போயிருங்க, ஒரு வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். அதே நேரத்தில் ஃபோட்டோ வந்து சரியாக தெரியலைங்க உங்கள் ஹால் டிக்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமு பார்த்தோம்னா வந்து ப்ளூ ஆர் பிளாக் பால் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறோன்னா கொண்டு போகலாம், அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர்ஸ் பாட்டில் கொண்டு போகிறனாலும் கொண்டு போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. க்ளவுஸ் அப்படின்றது அந்த COVID-19 என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹாலுக்குள்ளே வந்து எது எது கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பெல்ட்டு, பர்ஸு, கீ, கால்குலேட்டர், வாட்சு, ரிங்கு, எனி அதர் டிவைஸ், இன்பில்ட் மெமரி நோட்ஸ் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் செல்ஃபோன்ஸ் இது எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாட்டம் ஹேண்ட்பேக், ரெக்கார்டிங் டிவைஸஸ் எய்தர் செப்பரேட் பீசஸ் ஆர் பார்ட் ஆஃப் சம்திங் யூஸ் தி கேண்டிடேட்ஸ், வாட்ச் ஆர் ரிங் எக்ஸட்ரா எல்லாத்தையும் வந்து அங்கேயே வெளியிலேயே வச்சுட்டு போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வச்சுக்கணும், அங்கே போய் வச்சுக்கலாம், செல்ஃபோனை இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போட வந்து வர வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இர்ரெகுலராக வந்து ஏதாச்சும் வந்து ஒரு தேவையில்லாமல் அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து ஏதாச்சும் எழுதி வைக்கிறது, ஆன்சர் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க. நீங்கள் போகும்போது வந்து கரெக்டான டயத்துக்கு போயிருங்க, 9 மணிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி போயிருங்க. அதுக்கப்புறம் ப்ளூ ஆர் பிளாக் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போயிருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான COVID-19 ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த சானிடைசர்ஸ், க்ளவுஸ் கொண்டு போகிறோன்னா கொண்டு போயிருக்கேன்.
அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்கல்ல, அதை கொண்டு போனாலே பெஸ்ட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகேயா, எல்லாருமே நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. அவசரப்படாமல் வந்து ஏபிசிடி வந்து ஷேர் பண்ணும்போது, ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து டிரைவர் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு, ஸோ அதை வந்து கூட வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அவசரப்படாமல் வந்து கொஸ்டினை வந்து நல்லா படித்து பாருங்கள், ஏன்னா வந்து நிறைய டைம் இருக்குது, ஒம்பது ரெண்டு 12 மணி வரையும் எக்ஸாம் நடக்குது, அதாவது நிறைய டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து இதுக்கு இதான் ஆன்சரா அப்படின்ட்டு யோசித்து ஒவ்வொரு ஆன்சரையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா, இதே ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.